கொல்லிமலை அடிவாரம் குறிஞ்சி நிலத்துக்கான எல்லா அமைப்புகளோட நல்லா வளம் நிறைந்த பகுதியா இருக்கு கொல்லிமலை அடிவாரம். அங்க இருந்த மலை குகையில புலவர் வன்பரணரும் அவங்களோட வந்த பாணர்கள்னு சொல்லக்கூடிய இசைவாணர்களும் கையில மத்தளம் வீணை யாழ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அன்னைக்கோட பகல் பொழுத அங்கேயே கழிக்கலான்னு தங்கியிருக்காங்க. கொல்லிமலையில மிருக நடமாட்டம் கொஞ்சம் அதிகம், அதனால வேட்டையாடுறவங்க எப்பவுமே கையில அம்போட காட்டுக்குள்ள உலாவி வர்றது வாடிக்கை. அந்த காட்சிகளோட மலை அழகையும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க புலவரும் அவங்க கூட வந்த இசைவாணர்களும். புலவரும் பாணர்களும் தங்கியிருந்த மலைக்குகை ஒரு மேடான பகுதியில் இருந்தனால அங்க மிருகங்களோட தொல்லை பெருசா இல்ல. புலவர் அங்க சுத்தி இருக்கிற காட்சிகளை பார்த்தவண்ணமே உட்கார்ந்திருக்கார். ஒரு நாலஞ்சு வேடர்கள் மலை தேனை சேகரித்தபடி போயிட்டு இருக்காங்க. அந்த அமைதியான சூழல்ல மரங்குத்தி ஒண்ணு மரத்தை கொற்ற சத்தம் தெளிவா கேக்குது. அஞ்சாறு கிளி கூட்டங்கள் கீச் கீச்சுன்னு கத்திட்டே வானத்துல பறந்து போகுது. பத்துல இருந்து பதினஞ்சுக்குள்ள எண்ணிக்கையில இருக்கிற ஒரு குரங்கு கூட்டம் அப்பப்போ புலவரை திரும்பி பாக்குறதும் அதுக்கப்புறம் தன்னோட விளையாட்டை தொடரதுமா தெரிஞ்சிட்டு இருக்குதுங்க. வேங்கை மலர்கள் பூத்து குலுங்கின வேங்கை மரமும் நடுநடுவே இனம் தெரியாத சில வகை மலர்களும் கண்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியை தருது. அந்த நேரத்துல எங்கோ பழுத்திருக்கும் பலாவின் நறுமணமும் காத்துல லேசா வருது. அந்த இயற்கை காட்சிகளை பார்த்தவண்ணமே அமர்ந்திருக்கிறார் புலவர். நல்ல உச்சி வேளை வந்துருச்சு. வேட்டைக்காரங்களோட நடமாட்டமும் நல்லா குறைஞ்சு போயிருச்சு. அப்போ ஒரு காட்டு யானைய கையில வில்லம்போட குறிப்பாத்து துரத்திட்டு வரா ஒரு வேட்டை வீரன். வாட்ட சாட்டமா இருக்கிற அந்த வீரன் கழுத்துல மணியாபரணம் பொன்னாபரணம் எல்லாம் போட்டு பரந்த மார் நிறைய சந்தனம் பூசி கம்பீரமான உடலமைப்போட காட்சி தரா அந்த வேட்டை வீரன். அவனோட தோற்றத்தை பார்த்து கண்டிப்பா இவன் ஒரு சிற்றரசனாவோ குறைஞ்சது ஒரு செல்வ சீமானாகத்தான் இருக்கணும், இந்த மாதிரி வேட்டை தொழில் செய்யறவனா இவன் இருக்க மாட்டான் அப்படின்னு புலவர் வன்பரணருக்கு ஒரு ஐயம் வருது. காட்டு யானையை துரத்தியபடியே குறிப்பாத்த வில்லம்போட போயிட்டு இருக்கான் அந்த வீரன். அப்போ யாரும் எதிர்பாராத விதமா எங்கேயோ புதர்ல பதுங்கி இருந்த ஒரு வேங்கை புலி ஒரே பாய்ச்சலா வெளியே தாவுது. அதோட குறி யானையா இல்ல அந்த வீரனான்னு தெரியல. ஆனா அந்த புலி வெளியே தாவின அதே கணத்துல வீரனோட வில்லிலிருந்து சர்ரனு ஒரு அம்பு வெளியே கிளம்புது. அது நேரா யானைய ஊடுருவி பாஞ்சு வந்த புளிய ஊடுருவி பின்னாடி பதுங்கி இருந்த மான ஊடுருவி இதையெல்லாம் மயிறு சிலிப்போடு பார்த்துட்டு இருந்த ஒரு முள்ளமன்றிய தொலைச்சு பக்கத்து மருத்தடியில படுத்து கிடந்த ஒரு உடம்பு மேல பாஞ்சு நின்னுது அந்த எஃகு அம்பு. என்ன ஒரு வினோதம், ஒரே ஒரு அம்பு ஐந்து உடல்களையும் ஊடுருவி விட்டதே. வில் பயிற்சியிலேயே இது ஒரு சாமர்த்தியமான அம்சம், இதற்கு வல்வில் என்று பெயர். அப்படியே அந்த வீரன் கிட்ட போய் அவனை பாராட்டணும்னு தோணுச்சு புலவருக்கு. உடனே அவர் தன்னோட வந்த பாணர்களையும் கூட்டிட்டு அவன் அருகில் போறார். அந்த வீரன் தன்னால வேட்டையாடப்பட்ட அந்த மிருகங்களை பெருமிதமா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். புலவர் அவன் கிட்ட போய் அவனை வணங்குறார். அவனும் பதிலுக்கு வணக்கம் சொல்றான். வணங்குகிறேன் அப்பனே, நான் ஒரு புலவன், என் பெயர் வன்பரணர் என்பார்கள். இவர்கள் என்னோடு உள்ள இசைவாணர்கள் பாணர்கள் விரலியர்கள். பாணர் யாழ் வாசிக்க விரலின்னு சொல்லக்கூடிய பாணர் குலப்பெண் மத்தளம் வாசிக்க இன்னொரு பாணர் புல்லாங்குழல் வாசிக்க அங்க ஒரு இனிய சங்கீதம் எழும்புது. அந்த சங்கீதத்துக்கு ஏற்றவாறே புலவர் ஒரு பாடல் ஒண்ணு அந்த வீரனை பாராட்டி பாடுறார். அந்த வீரனும் சிரிச்சுக்கிட்டே அவன் கழுத்தில் இருந்த பொன் மாலையையும் மணிமாலையும் கலட்டி புலவர்கிட்ட கொடுத்து, புலவர் பெருமானே, இதை என் அன்பு பரிசிலாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதோ இந்த மான் இறைச்சியை நெருப்பில் வாட்டி உங்களுக்கு விருந்திடுகிறேன். என் விருந்தையும் மறுக்காமல் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் குழுவினரும் இந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புலவரும் அவனோட பரிசுல வாங்கிக்கிறார். அவன் நெருப்பு மூட்டி அந்த மான் இறைச்சியை நெருப்புல வாட்டி கொடுக்கறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேனையும் கொடுக்கறான். அவனோட அன்பு கலந்த உபசரிப்ப மறுக்க மனசு வராம ஏத்துக்கிறாங்க புலவர் வன்பரணரும் அவரோட வந்த இசைவாணர்களும். அப்பா, உன்னை பார்த்தால் சாதாரண வேட்டுவனாக தெரியவில்லையே, நீ யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? அந்த கேள்விக்கு பதிலேதும் சொல்லாம
லேசா புன்முறுவல் செஞ்சா அவன், நீ யார் என்பதை சொல்ல மாட்டாயா? எவனோ ஒரு வேடன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் என்ன இப்பொழுது? இல்லை 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 இல்லை, நீ வெறும் வேடன் இல்லை. வேடன் என்பதை தாண்டியும் ஒரு பெரிய தகுதி உனக்குள் அடங்கி கிடக்கிறது. நீ அதை என்னிடம் மறைக்கிறாய். அப்படின்னு வாழ்த்தொழி எழுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சத்தத்துல காடே அதிர்ந்தது. ஓரியோ அவங்க எல்லாரும் தன்னை மன்னன்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அதை தன் வாயாலேயே கேட்க ஆசைப்படுறாங்கன்னு கண்டுகொண்டார். தாங்கள் அரசர்தான் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். வண்டு போன்ற தனது அழகிய கருவிழிகளை உருட்டி உருட்டி தனது தேன் போன்ற அதரங்களில் தேனை விட சுவையான அழகிய தமிழை உதிர்த்தால் அந்த சின்னஞ்சிறி எழிலாள். மலர்கின்ற பூவே, உனது பெயர் என்ன? வெண்பனி. சின்னஞ்சிறிய வயதிலேயே என்னை பற்றி அறிந்து கொண்டாயா வெண்பனியே? நான் வீரமாக தைரியமாக பண்போடு வளர தங்களது வீர கதைகளை ஊட்டியே வளர்க்கிறார்கள் எம் பெற்றோர். மன்னர் குழந்தையை உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து தனது கழுத்தில் உள்ள ஒரு முத்துமலையையும் கொடுத்தார். என்னை வல்வில் ஓரி என்பார்கள். இந்த மலைக்கு தலைவன் நான் சென்று வருகிறேன். அவனை வியப்போடு பார்த்து கொண்டே, மனித குலத்தின் வீர சிகரம் அல்லவா இவன் அப்படின்னு தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொள்கிறார் புலவர். வேழம் வீழ்த்த விழுத்தொடை பகழி பேழ்வாய் உழுவையை பெரும்பிரிது உரியி புழல் தலை புகற்களை உருட்டி உரல் தலை கேளர் பன்றி வீழ அயலது ஆழல் புற்றத்து உடும்பில் செற்றும் வல்வில் வேட்டம் வளம்படுத்தி இருந்தோன் புகழ்சால் சிறப்பின் அம்பு மிகத் தளைக்கும் கொலைவன் யார்களோ கொலைவன் மற்ற இவன் விளைவன் போலான் விருக்கை நன்கு உடையன் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் சாரல் அருவி பயமழை கிழவன் ஓரிகொளோ அள்ளன் கொல்லோ பாடுவள் விரலி ஓர் வண்ணம் பாடுவள் நீரும் மண்முலா அமைமின் பண் யாழ் நிறுமின் கண்விடு தூம்பின் கலிற்று உயிர் தொடுமின் எல்லறி தொடுமின் ஆகுழி தொடுமின் பதலை ஒருகன் பையன இயக்குமின் மதலை மாக்கோள் கைவளம் தமிழின்றி இறைவன் நாகலின் சொல்லுபு குறுகி மூ ஏழ் துறையும் முறையொளி கழிப்பி கோ என பெயர் இயக்காலை ஆங்குவது தன் பெயராகலின் நாணி மற்ற யாம் நாட்டிடன் நாட்டிடன் வருதும் இங்கு ஓர் வேட்டுவர் இல்லை நின்னொப்போர் என வேட்டது மொழியவும் விடான் வேட்டத்தில் தான் உயிர் செகுத்த மாண்ணின புழுக்கோடு ஆண் உருக்கு அன்ன வேரியை நல்கி தன் மலை பிறந்த தாயில் நன் பொன் பல்மணி குவையோடு விரையி கொன் என சுரத்திடை நல்கியோனே புடர்ச்சிமை ஓங்கு இருங்கொள்ளி பொருணன் ஓம்பா ஈகை விரல் வெய்யோனே. வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி. சங்க இலக்கியத்திலுள்ள பல பாடல்களை பாடல்களுடைய விளக்கங்களை கதைகளாகவும் விளக்கங்களாகவும் பதிவு பண்ண நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆதரவும் அன்பும் ஊக்கமும் ஊக்கமான வார்த்தைகளும் தான். உங்களுடைய குறை நிறைகளை மறக்காமல் கருத்து பகுதியில் பதிவு பண்ணுங்க. அது எங்களுக்கு எங்களோட குறைகளை திருத்திக்கவும் நிறைகள் மேலும் இந்த காணொலியோட தரத்தையும் மற்ற விஷயங்களை மேம்படுத்திக்கவும் உதவும். இந்த காணொலிக்கு குரல் கொடுத்த அனைவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லேகாராஜன் அவர்கள் இந்த காணொலியை வரணும் பண்ணியிருக்காங்க. கோகிலா அவங்க இந்த காணொலியோட பின்னணி இசைக்காக அந்த இயற்கை சப்தங்கள் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய சகோதரர்கள் நான் கேட்டுக்கிட்டேன் அந்த கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க நேரம் அந்த உழைப்பு வேலைகளுக்கு நடுவே இந்த பணியை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் கேட்டது மாதிரியே சில சில குறைகள் சில சில மாற்றங்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ஜனனி பாப்பாவுக்கு, அவங்க அக்கா சேஷ்னா அவங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த வசனங்கள் சொல்லி கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. அந்த வசனங்களை தமிழை ஆர்வமாக உச்சரித்த தமிழ் மேல் ஆர்வம் ஏற்பட்டிருக்கும் அந்த குழந்தைக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க பெற்றோர்கள் நல்ல முறையில் வளர்த்துட்ருக்காங்க. அந்த குழந்தை தமிழ் உச்சரிப்பு அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த உச்சரிப்புகள் அழகாக சொல்லிகிட்ருக்காங்க. எதிர்காலத்தில் அவங்க தமிழை இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு இவங்க மூலிமா இன்னும் நிறைய பேர் தமிழ் கற்றுக்க முன்வரணும். அந்த குழந்தை நல்லபடியாக வளரணும். நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.